வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சோனா தாட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட்டு வாஸ்து பிளான்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் இதோட உண்மையான பேர் என்ன எதுக்காக இந்த பிளான்ட்டை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான்ட்டோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெசினா சாண்ட்ரியானா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான பேரில் இது அழைக்கப்படுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பேம்பு பிளான்ட் ரிப்பன் பிளான்ட் ரிப்பன் ட்ரெசினா கேர்லி பேம்பு வாட்டர் பேம்பூ காடஸ் ஆஃப் மெர்சி பிளான்ட் லக்கி பேம்பு பிளான்ட் வாஸ்து பிளான்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேரில் இதை கூப்பிட்டுட்டு வராங்க ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேம்பூ பேம்புன்னு வரனால இது ஒரிஜினல் மூங்கில் செடியான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க ஒரிஜினல் பேம்பு பிளான்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ ஒரிஜினலாக இருக்க பேம்பு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப உயரமாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதோட சீடை மண்ணுக்குள்ளே இப்போ புதைச்சி இன்னைக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சின்ன க்ரோத் மண்ணுக்கு வெளியே அதோட க்ரோத் தெரியறதுக்கே பல இயர்ஸ் எடுத்துக்குமா அந்த சீட்லேருந்து ஒரு க்ரோத் தெரியறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் எடுத்துக்குமாங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே மண்ணுக்கு அடியில் அதோட ரூட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அதாவது அதோட வேற அதுக்கப்புறம் தாங்க ஒரு ஃபைவ் அப்புறம் சின்னதாக முளைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிடக்கிடன்னு அது வளர்ந்துருமாங்க ஒரு நாளைக்கே நாலு அடி வரைக்கும் வளருமா கிட்டத்தட்ட ஆறு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி வரைக்கும் கூட சில பேம்புலாம் வளர்ந்துருக்காங்க ஆனால் இந்த பேம்பு பிளான்ட்டுக்கும் இப்போ நான் சொல்கிற லக்கி பேம்பு பிளான்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்புறம் ஏன் பேம்பு பிளான்ட்னு கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பார்க்க மூங்கில் மரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க அதோட ரிசம்பிளன்ஸ் இதுக்கு நிறையவே இருக்கும் அதனால தான் இதை பேம்பு பிளான்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கனால தான் இந்த பேர் வந்துச்சே தவிர்த்து அந்த மூங்கில் மரத்துக்கும் இந்த செடிக்கும் சம்மந்தமே இல்லைங்க ஸோ லக்கி பேம்புன்னு சொல்கிற ட்ரெஸினா சாண்ட்ரியானா எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் நிறையாவே வளருது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டோர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற பிளான்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும் இதோட க்ரோத் ஸோ இது வந்து பெரிய மரங்களுக்கு அடியில் குட்டி குட்டியாக இது வளரும் ஸோ டைரக்ட் சன்லைட்டுக்கு இந்த செடிகள் பழக்கம் கிடையாது அதனால் ஒரு மரங்களில் பட்டு இன்டைரக்ட் சன்லைட் தான் இதுங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இதை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம் நீங்கள் டைரெக்டாக இந்த பிளான்ட்டை வச்சு வளர்த்திங்கன்னா இது கருகிரும் அதனால் இது வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு வளர்க்குறது தான் சேஃப் இப்படி ஆப்ரிக்காலருந்து ஆரிஜினேட் ஆன இந்த பிளான்ட் இப்போ வேர்ல்ட் வைடாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இது லக்குக்காகவும் சில பேர் இது அழகுக்காகவும் வச்சுக்கிறாங்க இந்த லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெங்ஷுவே அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குங்க அந்த டெக்னிக்கில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு லக் ஃபேக்டர் அவங்க கூடவே இருக்கும்னு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாகவும் வெல்த் ரீதியாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்கங்க இந்த ஃபெங்ஷுவே டெக்னிக்கில் பாத்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க இப்போது நம்ம ஊர்லெலாம் எப்படி பஞ்சபூதங்களை நம்ம பிலீவ் பண்ணுறோம் அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதை நம்ம பிலீவ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஃபெங்ஷுவே டெக்னிக்லேயும் ஒரு அஞ்சு எலமெண்ட் வச்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த் மெட்டல் வுட் வாட்டர் அண்ட் ஃபயர் நம்ம பிலீவ் பண்ணுற பஞ்சபூதங்கள்லேருந்து ரெண்டு எலமெண்ட் மட்டும் இந்த ஃபெங்ஷுவே டெக்னிக்ல வேரி ஆகுதுங்க அது எதுன்னு பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் வுட்டு இந்த ரெண்டு மட்டும் தாங்க வேரி ஆகுது மற்றதெல்லாம் சேம் தான் ஸோ இந்த அஞ்சு எலமெண்ட்டும் எப்படி இந்த பேம்பு பிளான்ட்டோட ரிலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அதோட வாட்டர் எலமெண்ட் எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக எல்லா பிளான்ஸுக்குமே வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஆனால் இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இது மண்ணுலேயும் வரும் தண்ணிலேயும் வளரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பிளான்ட்டுக்கும் நம்ம மண்ணில் மட்டும்தான் வைப்போம் ஆனால் இந்த லக்கி பேம்புவை மட்டும்தாங்க நம்ம தண்ணியில் வைச்சாலும் வளரும் ஸோ மோஸ்ட்டாக அந்த லக்கி பேம்புவை தண்ணியில் வச்சு தான் வளர வைப்பாங்க ஸோ அந்த தண்ணிங்கிற எலமெண்ட் இதுக்கு ரொம்ப மெயின் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உட் எலமெண்ட் இந்த உட் எலமெண்ட் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேம்பூவோட ஸ்டாக்ஸை குறிக்குதான் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேம்பு ப்ளான்ட்டில் ஸ்டிக் ஸ்டிக்காக இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த வுட்டை குறிக்க தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்த் எலமெண்ட் இந்த ஏர்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸையும் சாயிலையும் டினோட் பண்ணுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பேம்பு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா சில பேர் மண்ணில் வச்சிருப்பாங்க அப்புறம் சில பேர் தண்ணியில் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே கூழாங்கற்களை போட்டிருப்பாங்க அதாவது பெபிள்ஸ் இந்த பெபிள்ஸும் சாயிலும் தான் ஏர்த்துங்கிற எலமெண்ட்டை டினோட் பண்ணுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்ட் இந்த ஃபயர் எலமெண்ட் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு பிளான்ட் கொடுக்கும்போது எல்லா பேம்பு பிளான்ட்லேயும் ஒரு ரெட் ரிப்பனை கட்டியிருப்பாங்கங்க இந்த ரெட் ரிபன் தான் அந்த ஃபயர் எலமெண்ட்டை டினோட் பண்ணுது அதனால தான் எல்லா பேம்பு பிளான்ட்லேயும் அந்த ரெட் கலரில் ஒரு ரிபனை கட்டியிருக்காங்க ஆனால் நம்ம தவறுதலாக சம்டைம்ஸ் அந்த ரெட் ரிபன் என்னன்னு தெரியாமல் ரிமூவ் பண்ணிடுவோம் இனிமேல் அதை ரிமூவ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் மெட்டலுங்கிறது தாங்க இந்த கிளாஸ் கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் தான் அவங்க மெட்டலாக டினோட் பண்ணிக்கிறாங்க சப்போஸ் நம்ம வந்து கண்டெய்னரில் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வைக்காம சம்திங் வேற எதாவது ஒரு பாட்டில் அந்த மாதிரி மண் சார்ந்து எதுலையாவது வச்சுருந்தோம்னா நம்ம அதில் ஒரு மெட்டல் காயினை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃபங்க்ஷே டெக்னிக் படி இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸும் அந்த பேம்பு பிளான்ட்டோட ரிலேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க அதனால தான் இது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு பிளான்ட்டை மோஸ்ட்டாக எல்லோரும் இதை கிஃப்டாக தாங்க கொடுப்பாங்க ஒருத்தருக்கு இது ப்ரெசெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் லக் கிடைக்கும் வாங்கிக்கிறவங்களுக்கும் லக் கிடைக்கும்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததாக இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ தரோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட மீனிங் இருக்காங்க ஸ்டாக்ஸ்னால் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் அதோட ஸ்டெம் பொசிஷன் அது ஸ்டிக் ஸ்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா அது எத்தனை ஸ்டிக் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறோமோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் இருக்குங்க அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் இப்போது ஒருத்தர் ஒன் குள்ள பேம்பு பிளான்ட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ட்ரூத் அண்ட் கமிட்மெண்ட்டை குறிக்கி பட் இந்த ஒன் ஸ்டாக்கை யாரும் கொண்டு போய் கொடுக்குறதில்ல இது அவ்வளோ பாப்புலராக இந்த ஸ்டாக் ஒரே ஒரு ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறது கிடையாது அடுத்தது இப்போ டூ ஸ்டாக்ஸோட யாராவது உங்களுக்கு பேம்பு பிளான் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அஃபெக்ஷன் லெவலை ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணுமாங்க அதே த்ரீ ஸ்டாக் வச்சுக்கிட்டா மூணு வகையான விஷயத்தை அது டினோட் பண்ணுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வெல்த் அப்புறம் லாங் லைஃப் இந்த மூணுத்தையும் அது டினோட் பண்ணுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாக் இந்த ஃபைவ் ஸ்டாக் பார்த்திங்கன்னா வெல்த்தை டினோட் பண்ணுது அப்புறம் சிக்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல லக் கிடைக்கிறதுக்கும் அப்புறம் வெல்த் கிடைக்கிறதுக்கும் இந்த சிக்ஸ் ஸ்டாக்ஸை வச்சுக்கிறாங்க அப்புறம் செவன் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஹெல்த்துக்காக தாங்க வச்சுக்கிறாங்க அப்புறம் எயிட் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட்டை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் எதுலையாவது அவங்களுக்கு வந்து க்ரோத் வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா எயிட் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட்டை வச்சுக்கிறாங்க அப்புறம் நைன் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக் ஃபேக்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு நல்ல லக்கு கிடைக்கிறதுக்காக அந்த நைன் ஸ்டாக் உள்ள பேம்பு பிளான்ட்டை வச்சுக்கிறாங்கங்க அடுத்தது டென் ஸ்டாக் உள்ள பிளான்ட்டை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் எந்த விஷயத்தை அவங்க எடுத்து பண்ணாலும் அதை பெர்ஃபெக்ஷனாக பண்ணி முடிக்கிறதுக்காக டென் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட்டை வச்சுக்கிறாங்கங்க அடுத்ததா டுவெண்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிட்டா ஓவராலாக ஒரு பவர்ஃபுல் பிளெஸிங்ஸ்க்காக இது வச்சுக்கிறாங்கங்க இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி அடுத்ததாக ஃபோர் ஸ்டாக்ஸ் உள்ள பேம்பு பிளான்ட்டை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட் லக்காக இது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்தாலுமே அது ஒரு பேட் பிஹேவியர் மாதிரி அவங்க தப் ஒரு மாதிரி ஒரு ரூட் பிஹேவியர் மாதிரி அதை நினைக்கிறாங்க ஸோ பேம்பு பிளான்ட்டை நீங்கள் வீட்டில் வைக்கும் போது ஃபோர் ஸ்டாக்ஸ் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு மீனிங் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பனில் ரெட் ரிபனில் தானே கட்டி தராங்க இது பார்த்தீங்கன்னா லேயர் லேயராகவும் அவைலபிளாக இருக்குது லேயர் அரேஞ்ச்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு பிளான்ட்டையே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு அடுக்கு அடுக்காக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்கங்க ஸோ எத்தனை அடுக்கு இருக்கோ அதை சுற்றியும் ரெட் ரிப்பன் கட்டி தருவாங்க ஸோ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய லக்கு டபுள் த டைமாக அவங்களுக்கு ரிசீவ் ஆகுறனால இந்த லேயர் அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க தான் நீங்கள் அந்த பேம்பு பிளான்ண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட் தாண்டி அழகுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணியில் வச்சுருந்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு தண்ணி மாற்றினா போதும் ஆனால் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா டேப் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோரின் கன்டென்ட் இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த பிளான்ட்டை அதை பாதிக்கும் ஸோ இதுக்கு டிஸ்டில்டு வாட்டர் அதாவது ஆவோ வாட்டர் இருக்குது இல்லைங்களா ப்யூரிஃபைட் வாட்டர் அதை தான் யூஸ் பண்ணணுமா அப்படி இல்லைன்னா இப்போ டேப் வாட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் நைட்டு அந்த தண்ணியை பிடிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் ஓவர் நைட் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அதோட குளோரின் சப்ஸ்டன்ஸில் கீழே செட்டில் ஆகிடும் ஸோ மேலே அது வந்து ஃபில்டர் ஆன மாதிரி ஆகிடும் மேலாக அந்த தண்ணி எடுத்து நீங்கள் அந்த பவுலில் ஊற்றி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இதோட மெயின்டெனன்ஸ் சப்போஸ் நீங்கள் அதை மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா சாயிலில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி நீங்கள் அதை கொடுக்கணும் மெயினாக இந்த பேம்பு பிளான்ட் வந்து மாய்ஸ்டாகவே இருக்கணுங்க அதனால தான் இது தண்ணியில் வைக்கிறாங்க ஸோ நீங்கள் தண்ணியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லது அடுத்தது இதை எப்படி கேர் பண்ணணும் சப்போஸ் இந்த பேம்பு பிளான்ட் வந்து இறந்துருச்சுன்னா எப்படி அதை வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ்லாம் ட்ரிக்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா இது இவ்வளோ நாளா இதை பேம்பு பிளான்ட் அதாவது மூங்கில் செடின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த பிளான்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன எப்படி அப்படின்னால தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் சோனா தாட்ஸ் ஸ்டே ஆசம் ஸ்டே கூல் ஸ்டே பிளஸ்ட் பை பாய்